காலங்கள் பல கடந்தாலும் கலங்காமல் நம்மை காக்கும் இரு இயேசு கிறிஸ்துவுக்குள் இனிமையானவர்களே, நம்முடைய அன்னையின் திருவிழாவை கொண்டாட அன்னைக்கு நவநாள் எடுத்து ஆறாம் நாள் நவநாளாகி இன்று மனித நேயத்தின் இலக்கணம் அன்னை மரியாள். இந்த சிந்தனைகளை சிந்திக்க இந்த நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இதோ இந்த நாளிலே நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்கிற நல்ல மனதை, மனித நேயமுள்ள மனிதர்களாக வாழக்கூடிய அந்த அருளையும் ஆசிரியையும் கேட்டு ஜெபிக்க வேண்டிய நாள். வான்மதி அழகே வாழ்க, சேவி உன் அணிகலன் வாழ்க, வாழ்க வாழ்க வாழ்க, அம்மா நீ வாழ்க என்று சொல்லி அன்னையை போற்றுவோம். வான்மதி அழகே வாழ்க, சேவி உன் அணிகலன் வாழ்க, வாழ்க 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 வாழ்க. லூக்கா நற்செய்தி ஒன்றாம் அதிகாரம் 39 முதல் உள்ள இறை வார்த்தையிலே, அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதய மலை நாட்டில் ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் சக்ரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத் கேட்ட பொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. அப்பொழுது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. மனித நேயத்தின் இலக்கணம் அன்னை மரியாள் என்ற சிந்தனையிலே நாம் இன்று சிந்தித்து தியானிக்கிறோம். அன்னி மரியாளுடைய வாழ்மையை புரட்டுகிற பொழுது யூதகுல சடங்கு சமுதாயங்களை கடந்து அன்னி மரியாள் தன்னுடைய உறவினராகிய எலிசபெத்துமாளுக்கு உதவி செய்ய விரைந்து ஓடி செல்கிறார். அயன்கரீம் என்ற அந்த மலை நாட்டுக்கு நடைப்பயணமாகவே பயணிக்கிறார். நாசியத்திலிருந்து யூதயா மலை நாட்டுக்கு செல்கிறார். சுதந்திரமான உணர்வு மனித நேயத்தை பிரதிபலிக்கிறது. பெண்ணை வீட்டுக்குள் பூட்டி வைத்து அந்த காலத்திலே மூட பழக்க வழக்கங்களால் மூடி கிடந்த பெண்ணின் வாழ்வின் விடுதலை விளக்கேற்றும் செயலாக அன்னி மரியாளுடைய செயல் விளங்குகிறது. மனித நேயத்தை அன்னை மரியாள் வாழ்வாக்கி அதை தன்னுடைய வாழ்விலே செயல்படுத்துகிறார். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அன்னை மரியாளை போல நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழல தீவில் இருப்போரை தேடி சென்று நாம் உதவி செய்வோம், நல்லது செய்வோம். மனித நேயத்தோடு செயல்பட நாம் முயற்சிப்போம். அன்னை மரியாள் நம் எல்லோருக்கும் ஒரு முன் உதாரணமாக இருக்கிறார். நம்முடைய வாழ்வில் உதவி தேவைப்படுவோருக்கு, வாழ்வின் விளிம்பு நிலை இருப்போருக்கு, ஓரங்கட்டப்பட்ட நிலை இருப்போரை நாம் தேடி சென்று நாம் உதவி செய்வோம். மனித நேயத்தை நம்முடைய வாழ்க்கை ஆக்கக்கூடிய அருளையும் ஆசனை கேட்ட நாளில் ஜெபிக்கலாமா? இறை மக்களால் போற்றப்படும் ஆரோக்கிய அன்னையே, உமது நிகரற்ற புகழினை இறைவன் உம் வழியாக வென்று உலகிற்கு மீட்பளித்தார். என்றும் கண்ணிமைக்கும் பழுதின்றி கடவுளின் தாயாக விளங்குகின்றீர். உம்மை வாழ்த்துகின்றோம். ஓ விண்ணகத்தில் வீற்றிருக்கும் எங்கள் இன்பமே, இறை ஒளியை அள்ளி வழங்கிடும் குளிர் நிலவே, உண்மை வழி காட்டும் விண்மீனே, உம் கரங்களில் தவழும் அன்பு குழந்தையை ஆதரித்து உம்மை வணங்குகிறோம். இயேசு எங்களின் அரசர், நீர் எங்களின் அரசியா இருக்கிறீர். அவர் எங்களின் ஆண்டவர், நீர் எங்களின் மாதாவாக இருக்கின்றீர். விண்ணக தந்தைக்கும் மனிதருக்கும் இடையே நடுவராயிருக்கின்றார் இயேசு. உமது திருமகனுக்கும் எங்களுக்கும் இடையே நீர் நடுவராக உள்ளீர். இயேசு பரலோக வழியாக இருக்கின்றார், நீர் அவ்வழியே செல்ல உதவி செய்கின்றீர். ஓ பேறு பெற்ற இஸ்ரவேல் குலமகளே, படைத்த இறைவனை எங்கள் மீட்பராக ஈன்றெடுத்தீர். உலகமே கொள்ள முடியாதவரை உமது திருவயிற்றில் தாங்கினீர். உயிர்களுக்கு உணவூட்டுவோருக்கு நீர் பால் ஊட்டி வளர்த்தீர். இதனாலன்றோ எல்லா தலைமுறைகளும் உம்மை பேருடையால் என்று வாழ்த்துகின்றன. உம் திருமகனிடம் எங்களுக்காக பரிந்து பேசும். அவரை அன்பு செய்து செய்வித்து வாழ வரமருளும். அவரோடும் உம்மோடும் விண்ணகத்தில்
முடிவில்லா இன்பமடைய அருள் தாரும். மனிதநேயத்தின் இலக்கணம் அன்னை மரியாள். வான்மதி அழகே வாழ்க, சேவி உன் அணிகளன் வாழ்க. மனித நேயம் உள்ளவரே, எம் கருணை கடலே, மாதாவே அன்னையே, நீவீர் வாழ்க. திருமறை போற்றும் அருள் மரியே, திக்கற்றோரின் ஆதரவே, வேண்டிய வரங்களை பொழிபவரே. இந்த புவியினில் மகிழ்ச்சியோடு வாழ்கிற, வாழ உதவுகிற நீர் வாழ்க, வாழ்க என்று சொல்லி அன்னையை போற்றி புகழலாமா? வரங்களை கொடுப்பவர், கேட்டதையெல்லாம் அள்ளி அள்ளி வாரி கொடுப்பவள் நீர். அம்மா, நீங்க எனக்கு எத்தனையோ ஆசீர்வாதங்களை எனக்கு என் வாழ்க்கையில என் குடும்பத்துக்கு கொடுத்துருக்கீங்க. அம்மா, கொடுக்கக்கூடிய நல்ல மனசு இருக்கணும், தேவையில் இருப்பவர்களுக்கு உதவி செய்யணும், மனித நேயத்தோடு செயல்படணும், செல்வத்தை தாண்டி வசதி வாய்ப்புகளை தாண்டி ஏழைகளை அன்பு செய்கிற, என் சகோதர சகோதரிகளாக பார்க்கிற அந்த மனநிலையை தாங்கம்மா. அம்மா வழி நடத்துங்கம்மா, வழி நடத்துங்கம்மா. இதோ என்னை குடும்பங்களை இதோ ஒப்பு கொடுக்குறேன், என்னை வழி நடத்துங்க. செபிக்கலாமா? திருமறை போற்றும் அருள்மணி, வாழ்க 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 மரியே வாழ்க. அம்மா நீ வாழ்க, தாய நீ வாழ்க. அம்மா உதவி செய்யக்கூடிய நல்ல மனசு எனக்கு கொடுத்துருக்கிறீங்க. அம்மா எனக்கு தேவைக்கு அதிகமா எனக்கு நீங்க கொடுத்துருக்கிறீங்க. அம்மா இந்த நாள்ல உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக நன்றிம்மா, நன்றி. உங்களுடைய அரவணைப்புல இனி வளர்ந்துருக்கிறீங்க, நன்றி, நன்றிம்மா. எந்த ஒரு சூழ்நிலையிலும் முகம் கோணாம நான் கொடுக்கணும், மனநேயத்தோடு செயல்படணும், உதவின்னு கேட்டு வர்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல தாராள மனசு எனக்கு தாங்கம்மா, வழி நடத்துங்கம்மா. நம்முடைய அன்பு அன்னையிடம் தாராள மனதை நமக்கு தர அன்னையிடம் அன்னுடைய பரந்துரைக்காக ஜெபிக்கலாமா? அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உண்டையனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிறீங்களுக்கா இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமே. எல்லாம் இறக்கமுள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி, இதோ இந்த நாளிலே தாராளமாக கொடுக்கிற, மனித நேயத்தோடு செல்லுகிற மனதை தந்த நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.